வணக்கம். நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம வந்து நடிகர் திலகத்தின் சிறப்பு திரைப்படங்களை பற்றியும் அது உண்டான அந்த வசூல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பற்றியும் நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பு பதிவு. ஸோ நான் நேற்றே சொன்னது மாதிரி சிறப்பு பதிவு அப்படின்னா அவரது வந்து கணக்கில் அடங்காமல் இருக்குது. பட் நம்ம அதை வந்து இது பண்ணி தான் ஆகணும், உலகத்துக்கு தெரிய வேண்டும் நடிகர் திலகம் எப்பேற்பட்ட ஒரு நடிகர் என்பது. அதாவது அதனால் இந்த வாட்டி நம்ம இந்தியாவிலிருந்து கிளம்பி கொஞ்சம் அமெரிக்கா பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி. 1962 வந்து நடிகர் திலகம் திரு ஜான் எஃப் கெனடி அமெரிக்கன் பிரசிடென்ட் அவர் வந்து ஆண்டுட்டு இருந்தபோது இந்திய அமெரிக்க கலாச்சார தூதுவராக அழைப்பிதழ் கொடுத்து அழைக்கப்பட்டார். ஸோ அதாவது வந்து ஒரு இந்திய நடிகன் முதல் முறையாக, அதாவது ஒரு இந்திய நடிகரை முதல் அழைக்கப்படுவது, ஒரு கல்ச்சரல் அம்பாசிடராக அமெரிக்க இந்திய நாட்டின் கலாச்சார தூதுவராக வந்து அழைக்கப்படுவது அதுதான் வந்து முதல் தடவை. அந்த பெருமை நம்முடைய நடிகர் திலகத்திற்கு கிடைத்தது. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு நடிகரை வந்து நம்ம என்ன லெவலில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்தே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டார். ஃபுல்லாக கம்ப்ளீட்டு ஸ்பான்சர்ஷிப்பும் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் வந்து அதை வந்து ஏற்று அதை செய்தார்கள். அவர் கூட இங்கேருந்து வந்து அமெரிக்கன் இந்தியன் கான்சுலேட்டர் சீஃப் ஆஃபீஸராக வந்து இருந்த மிஸ்டர் கக்ஸ் அவர் தான் வந்து அவர் கூடவே வந்து போயிருக்காரு இன்டர்பிரேட்டராக. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பாருங்கள். யூஸ்வலாக வந்து அந்த இன்டர்பிரேட்டர் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தான் வந்து கொண்டு வந்து இது பண்ணிட்டு போனோம். பட் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இவருடைய பிரபலத்துவத்தை அவர்கள் உணர்ந்திருந்தால் இந்தியன் அமெரிக்கன் கான்சுலேட்டை சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் மிஸ்டர் கக்ஸே வந்து இன்டர்பிரேட்டராக வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அமெரிக்காவுக்கு வந்து இவர் வந்து சுமார் 3 மாதத்திற்கும் மேலான ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் நடிகர் திலகம். ஸோ அங்கே வந்து அவருக்கு ஒவ்வொரு பல ஊர்களுக்கு வந்து அவர் வந்து போகிறாரு ஹாலிவுட்டில், அதுக்கப்புறம் ஹாலிவுட் ஸ்டார்ஸை மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எல்லாம் வந்து நடந்தாலும் அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரவேற்பு, அங்கே வந்து அவரை வந்து எப்படி நடத்தினாங்க இதை பற்றியெல்லாம் வந்து நமக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது. ஏன்னா அவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு அப்படின்ன உடனே வந்து தமிழ் நடிகர்கள் எல்லாருமா சேர்ந்து தான் வந்து அவரை வழி அனுப்பி வச்சிருக்கணும். நம்ம ஊரில் தான் அரசியல் என்றைக்குமே வந்து ரொம்ப கேவலமாக வந்துட்டு ஒரு சினிமா எல்லாத்தோடையுமே வந்து கலப்பாங்க இல்லையா. அதனால் வந்து அவரை வந்து வழி அனுப்பி வைத்தது நம்ம பாம்பேயில் ஹிந்தி ஆக்டர்ஸ், அவங்க ஹிந்தி அசோசியேஷன் அவங்க எல்லாரும் தான் வந்து நடிகர் திலகத்தை வந்து ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து அனுப்பினாங்க. அவர் அனுப்பினதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு வந்து நாலா பக்கத்துலேயும் வந்து கடுமையான கண்டனங்கள். ஸோ உடனே அதுக்காக வந்து அவர் இல்லை இல்லை அவர் வந்து வரும்போது நாங்கள் தான் வந்து வரவேற்போம், அது ஏற்கனவே நாங்கள் அதனால தான் வந்து நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னு சும்மா வந்து சமாளித்தாங்க. அந்த டயத்தில் வேற வழி இல்லாமல் தான் வந்து அவங்க வந்து நடிகர் திலகம் திரும்பி வரும்போது அங்கே வந்து வந்தாங்க ஏர்போர்ட்டில். அதெல்லாம் பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இங்கேயும் வந்து கண்டக்ட் பண்ணி நாங்களும் பண்ணினோம் அப்படின்னு ஒரு கணக்கு காட்டுறதுக்கு. எனிவே அது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். ஸோ இவர் வந்து அமெரிக்காவுக்கு நடிகர் திலகம் வந்து சென்றப்போ வந்து பல பத்திரிகைகளும் வந்து அவர் போற இடங்களில் எல்லாம் வந்து அவரை பேட்டி கண்டார்கள். பிரபலமான பத்திரிகைகள், பிரபலமான மீடியா கிரிட்டிக்ஸ், ஸோ பிரபல நடிகர்கள் இவங்க எல்லாருமே வந்து பேட்டி கண்டாங்க. ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் மேலே வந்து இது பண்ணினாங்க அப்படின்னா அவரை பற்றிய தகவல்களை அவர்கள் திரட்டி வைத்து கொண்டு, ஸோ அதாவது ஒரு ஒரு பத்திரிகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கிளார்க் கேபிள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வந்து புகழ்ந்து எழுதியது. கிளார்க் கேபிள் ஆஃப் இந்தியா அமெரிக்கா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளார்க் கேபிள் அப்படிங்கிறவர் யாருங்கிறத நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம்.
அதே மாதிரி இன்னொரு பத்திரிகை வந்து பாத்தீங்க அப்படின்னா ருடால்ஃப் வேண்டின் ஆஃப் இந்தியா வேலண்டைன் ஆஃப் இந்தியன் பிலிம்ஸ் அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நடிகரை வந்து ஒப்பீடு செய்து அவர்கள் அழைக்கிறார்கள். இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்விஸ் பிரஸ்லி ஆஃப் எல்விஸ் பிரஸ்லிக்கு கூட வந்து இவருக்கு கிடைத்த வரவேற்பு வந்து கிடைத்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்விஸ் பிரஸ்லியோட ஒரு கம்பேரிசன் பண்ணி இது பண்றாங்க. அண்ட் இவரை வந்து முக்கியமா வந்து பேட்டி கண்டது வந்து ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக் மீடியா கிரிட்டிக் அவரு. அவருடைய பெயர் ஜான் கிராஸ்பை. ஸோ ஜான் கிராஸ்பை வந்து ஒரு பேட்டி வந்து உட்கார்றாரு ஒரு நடிகரோட நடிகையோட இல்லைன்னா வந்து ஒரு திரையுலகத்தை சேர்ந்தவர்களுடன் உட்கார்றாரு அப்படின்னாலே வந்து கொஞ்சம் வந்து ஆட்டங்காணுவாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிக். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சும்புடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்தியா லெவலில் யார் கிரிட்டிக் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து தெரியல. ஸோ பட் ஜான் கிராஸ்பை வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பரிச்சயமானவர், குறிப்பாக அமெரிக்க நடிகர்கள் அவங்க இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல வந்து நடிகர் திலகம் வந்து ஒரு பர்டிகுலர் ஊருக்கு போகும்போது அங்கே வந்து அங்கே இருக்கிற ஒரு பார்க்குக்கு வந்து ஒரு அழகான ஒரு யானையை வந்து அங்கே இருக்கும் குழந்தைகளுக்கு ஆக வந்து ஒரு பரிசளிப்பதாக வந்து அதுக்கு வந்து ஒரு ஒப்புதல் வந்து கொடுத்துட்டு வந்து இங்கிருந்து ஒரு அழகான ஒரு யானையையும் வந்து அவர் வந்து அனுப்பி வைக்கிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு பல அரிதான ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. ஸோ இது எதனால வந்து அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ருடால்ஃப் வேலண்டைன் ஆஃப் இந்தியன் பிலிம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த ருடால்ஃப் வேலண்டைன் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய நிக்னேமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாட்டின் லவ் அப்படின்னு தான் வந்து அவரை வந்து எல்லாருமே வந்து கூப்பிடுவாங்க. அவர் வந்து ஒரு கல்ச்சரல் ஃபில்ம் ஐகான். ஸோ சின்ன வயசுலேயே 31 வயசுலேயே பாவம் இறந்துட்டாரு. பட் அவர் வந்து அந்த மாதிரி வந்து இருந்ததுனால தான் வந்து அவரோட வந்து ஒரு கம்பேர் பண்றாங்க. ஒரு கல்ச்சரல் ஐகானா வந்து அமெரிக்காவில் வந்து இருந்திருக்காரு அவர். அதுவும் இல்லாமல் வந்து லாட்டின் லவர் அப்படின்னு வந்து அவரை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஏன் கிளார்க் கேபிளோட வந்து நடிகர் திலகத்தை வந்து கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஸோ எல்லாம் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சிருக்கேன். அதாவது கிளார்க் கேபிள் அவர்களை வந்து த கிங் ஆஃப் ஹாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பார்கள். ஸோ ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு கன்சிஸ்டண்டான வந்து அதாவது தொடர்ந்து அவரை வைத்து அமெரிக்க படப்பிடிப்பு நிறுவனங்கள் அவரை வைத்து படங்கள் தயாரித்தன. தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தவர். அதாவது அவர் வந்து 60 திரைப்படங்களை வந்து 37 வருடங்களில் நடித்திருக்கிறார். இப்போ நடிகர் திலகம் அங்கே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 படம் மேலே வந்து நடிச்சிட்டாரு. அதே மாதிரி வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்டும் கூட. பார்ப்பதற்கு வந்து மிகவும் வந்து ஒரு ஆண்மைத்தனம் உள்ள ஒரு அழகு வந்து அவர்கிட்ட வந்து இருக்கும் கிளார்க் கேபிள். ஸோ அவரை வந்து இமீடியட்டா நடிகர் திலகம் வந்து அங்க போய் இறங்கி இதெல்லாம் இது பண்ணும்போதே வந்து அவங்க வந்து ஒப்பீடு பண்றது வந்து அவரோட வந்து ஒப்பீடு பண்ணிட்டாங்க. அதாவது இவருடைய அப்பியரன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து ராக் ஹட்சன் ஆஃப் இந்தியன் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வந்து நடிகர் திலகத்தை அப்படி வந்து எழுதுறாங்க. அது எதனால அப்படின்னா அவர் வந்து 4 தலைமுறைகளாக வந்து 4 டெக்கேட்ஸ் வந்து அவர் கண்டினியூஸாக வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ சிறந்த பலவிதமான வந்து படங்கள் வந்து அவர் நடிக்கிறாரு. அதே மாதிரி வந்து மிகவும் அழகானவர் ஒன்று, ரெண்டாவது வந்து ஆண்மையானவர், ஆண்மைத்தனம் லுக் வந்து அந்த ஒரு மேன்லினஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டவர். அண்ட் அவர் வந்து விதவிதமான வந்து கதாபாத்திரங்களை வந்து செய்தவர். ஸோ அதனால வந்து அவரை கம்பேர் செய்து ராக் ஹட்சன் ஆஃப் இந்தியன் பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வந்து நடிகர் திலகத்தை வந்து எழுதுது. ஸோ இந்த நடிகர் திலகத்தை பற்றி எழுதிய இந்த பத்திரிகைகள் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ போய் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டு அதை வந்து படிச்சு பாருங்க. ஸோ இது மட்டும் இல்லை, அதாவது நடிகர் திலகத்தை வந்து ஒரு பத்திரிகையில் வந்து பேட்டி காணும் பொழுது அவரை மிகவும் உயர்வாக வந்து அவர்கள் வந்து அவரை பத்தி அதுக்கு முன்னாடி எதுவுமே அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு ஜான் எஃப் கெனடிங்கிறவர் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா வந்து அவர் வந்து ஒரு இந்தியன் அமெரிக்கன் அம்பாசடரா வந்து ஒரு நடிகரை வந்து அழைக்கிறார் அப்படின்னும் போது அதோடைய சீரியஸ்னஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும்.
சாதாரணமான ஒரு ஆள் வர்றவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து நடிகர் திலகம் வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து பேட்டிகள் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு பேட்டிகள் எல்லாம் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பல தலைப்புகளை வந்து இன்ஃபேக்ட் வந்து இந்த எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா நடிகர் திலகம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து போயிருக்கிறது வந்து அங்கே திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு, அமெரிக்காவில் வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் வந்து அவர் வந்து நடிக்கிறதுக்காக வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கேள்விகள் கேட்கவே அதற்கு வந்து அதுக்கெல்லாம் இல்லை, இந்த மாதிரியான இதை இது அவருடைய அஜெண்டாவில் இதுவும் வந்து இருக்குது, அவர் வந்து இங்கே வர்றதுன் பின் நோக்கமும் வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்குது அப்படின்னும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாமே வந்து ஒரு ஹெட்லைனே வந்து போட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா இந்தியன் ஆக்டர் விசிட்ஸ் யூஎஸ் பட் நாட் லுக்கிங் ஃபார் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது வந்து அந்த அளவுக்கு வந்து இந்தியன் ஆக்டர் வந்து இங்கே வந்து வரப்போறாரு அப்படின்னு வந்து அந்த ஒரு ஆர்வம் வந்து வந்து அங்கே வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பெருமைகள் எல்லாம் வந்து நடிகர் திலகத்தை விட்டால் வேற யாருக்கு வந்து கிடைக்கும், எந்த நடிகரை பற்றி கூட இது வரைக்கும் வந்து யாரும் வந்து போட்டதில்லை இந்த மாதிரி எல்லாம். அதில் வந்து அந்த அந்த ஒரு தலைப்பை கொண்ட ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க, Elvis Presley does not even get that kind of welcome when he goes home to Memphis, Tennessee. அப்படின்னு சொல்லிட்டு a little showing maybe, but not 5,000 writers. இந்த கக்ஸ் போனார் இல்லையா அங்க நடிகர் திலகத்துடன் வந்து இந்த இன்டர்பிரிட்டர், அவர் வந்து சொல்லியிருக்காரு எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து அமெரிக்காவுக்கு கிளம்புறதுக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்லேருந்து இது பண்ணும்போது கிட்டத்தட்ட 5,000-10,000 பேர் வந்து கூடிட்டாங்க இவரை வந்து வழி அனுப்புறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இவர் வந்து பாப்புலர் அங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிருக்காரு. அண்டு இந்த அளவுக்கு கூட்டத்தை பார்த்தா நமக்கே வந்து பயமா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் வேற பாஸ் பண்ணியிருக்காரு. அப்படி அப்படி அதாவது அது அதற்கு வந்து எழுதியிருக்காங்க, அதாவது எல்விஸ் பிரஸ்லி வந்து அவங்க ஊருக்கு போனாருன்னா வந்து கூட்டம் வருமா, ஸோ அவருக்கு கூட வந்து இவ்வளோ கூட்டம் வந்து வராது அப்படின்னு வந்து அமெரிக்கா பத்திரிகைக்காரன் வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம பத்திரிகைக்காரங்க என்ன எழுதியிருக்காங்க நடிகர் திலகத்தை பற்றி, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அவர் காலவாரித்து தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பத்திரிகை. இன்னொரு பத்திரிகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதியிருக்காங்கன்னா அவரை பற்றி, அதாவது நம்ம ஜான் கிராஸ்பை வந்து அவரை வந்து ரொம்ப குறுக்கு கேள்வியெல்லாம் வந்து கேட்டிருக்காரு, கிரிட்டிக்கல் குவஸ்டின்ஸ் எல்லாம், அதை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக வந்து நடிகர் திலகம் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதாவது இன்டர்பிரேட்டர் கூட இருப்பாங்க, ஸோ பட் தென் வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப இதுவாக வந்து பண்ணியிருக்காரு, ஹேண்டில் பண்ணிருக்காரு அவங்க எல்லாரையும், அத்தனை குறுக்கு கேள்விகளையும் வந்து சமாளித்து சமாளிக்கிறதுங்கிறத விட அழகாக வந்து பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பத்திரிகை அதாவது வந்து கேல்கரி ஹெரால்ட் அப்படிங்கிற ஒரு மேகசின் வந்து எழுதியிருக்காங்க, சிவாஜி கணேசன் இஸ் த ருடால்ஃப் வேலண்டீன் ஆஃப் இந்தியன் ஃபிலிம்ஸ் கரண்ட்லி ஆன் அ டூர் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. அதற்கு பிறகு வந்து இந்தியா ஸ்டார் ஒர்க்ஸ் இன் 10 ஃபிலிம்ஸ் அட்வான்ஸ் அப்படின்னு வந்து இந்தியன் ஸ்டார் ஓக்லாண்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து எழுதியிருக்காங்க நடிகர் திலகத்தை பத்தி. அதுல வந்து அவங்க குறிப்பாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஊர் நடிகர்களை பத்தி சொல்லியிருக்காங்க, Hollywood stars think they are in big time when studios start hiding for their services. Hollywood stars enna avangala enna periya aatkal nenachittu irukanga ana but in India some popular star work in anywhere from 10 to 20 pictures at a time. இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகர் வந்து 10 படங்கள் 20 படங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. தட்ஸ் வாட் யூ கால் ரியல் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்பீல், இதுதான் வந்து உண்மையான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஹீ இஸ் கால்டு தி கிளார்க் கேபிள் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையிலையும் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து இது எதனால வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு அமெரிக்க விஜயம் வந்து எல்லா பத்திரிகைகளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்திய ஒரு விசிட்டு, எல்லாரும் வந்து மிகவும் அன்புடன் வந்து நடிகர் திலகத்தை வந்து அரவணைச்சு அழைத்து விருந்தோம்பல் செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. டெக்சஸ்க்கு வந்து போயிருந்த போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்சஸின் கௌரவமாக கருதுவது அவங்க ஒரு ஹேட் ஒன்று வச்சிருப்பாங்க.
ஸோ அதாவது அது வந்து சாதாரணமாக வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஹேட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நடிகர் திலகத்திற்கு அந்த டெக்ஸஸ் ஹேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இண்டியன் பிகம் ஹாஸ் பிகம் டெக்ஸன் அப்படின்னு வந்து ஒரு பத்திரிகை வந்து அப்படியே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவர் நடிகர் திலகம். ஸோ அவருடைய அமெரிக்க விஜயத்தை பற்றி நாம் இங்கே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிச்சயம் வந்து இது இந்த பத்திரிகைகளுடைய இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து இடம்பெறும். கொஞ்சம் ஸ்க்ரீனை இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து படித்து இது பண்ணிக்கலாம். இத்துடன் இந்த சிறப்பு பதிவு நிறைவடைகிறது. வளர்க்க நடிகர் திலகத்தின் புகழ். ஜெய்ஹிந்த்.